Hi friends, ellorkum vanakkam. Welcome back to Thalaivaazhai Tamil Kitchen. Innikku namma channel-la namma enna video paakka porom paathina rombave vandu useful ana money and time saving tips daanga namma innikku paakka porom. Na innikku solra tips ellame paathina na regular-a vandu use pannit irukkadhu. ரொம்பவே வந்து அங்கே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம். வாங்க இப்போ இந்த சூப்பரான டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் தலைவாழை தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து அழுக்கு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வந்து காட்டன் கிளாத் இதுலேயோ கொஞ்சம் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தொடச்சோன்னா ரொம்ப வந்து அங்கே ஈஸியாக போயிடும். பாருங்கள், துடைக்கும் போதே அப்படியே வந்து போகுது இல்லையா, பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதே இல்லை ரொம்பலாம். லைட்டாக வந்து அங்கே தொடச்சி எடுத்தாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வந்து தொடச்சி எடுத்தோம்னா மெதுவாக எல்லாமே போயிடும். ரொம்ப வந்து இங்கே நீட்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா நான் வந்து சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கவே இல்லைங்க, நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும், ரொம்ப வந்து அங்கே ஈஸியாக வந்துடும். ரொம்பவே வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த டிப்பு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்கோல் சிசர்லாம் வந்து ஷார்ப்னஸ் போயிடும். அப்போ நம்ம வந்து புதுசு வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன டிப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10-10 செகண்ட் ரெண்டு பக்கமும் வந்து காமிச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து அங்கே ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து டேப்லெட் கவர் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம கட் பண்ணோம்னா நம்ம வந்து சிசர் வந்து சூடாக இருக்கும் போதே கட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஷார்ப்பாகிடும். துணி கூட நம்மளுக்கு வந்து கட் பண்ணுவோங்க நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணும்போது. கத்திரிக்கோலோட எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா இடமும் வந்து அங்கே ஷார்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சு கூட இப்படி கூட வந்து அங்கே தேய்ச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் தேய்க்கும் போது வந்து பார்த்து தேயுங்க, சிசர் இல்லையா, அதனால் வந்து அங்கே கை கட் பண்ணிக்காமல் மெதுவாக பார்த்து தேயுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் டேப்லெட் கவருக்கு பதிலாக. அடுத்த டிப் வந்து தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாவோட ஸ்மெல்லோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து சிந்திடுச்சுன்னா அதோட அந்த ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் போகிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பரை நல்லா வந்து கசக்கி எடுத்துக்கோங்க. கசக்கி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளித்து அது எல்லா இடமும் வந்து தண்ணி தெளித்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தி வச்சுட்டு ஒரு கப்பில் வச்சுருவோங்க. நல்லா வந்து பால் மாதிரி வந்து அங்கே சுருட்டிடுங்க. வெயிட்டாகிடும் பேப்பர் பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டதும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு கப்பில் வச்சுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம்னா நம்ம வந்து அங்கே ஈவினிங் வச்சோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இதை வந்து வச்சுருக்கலாம், நம்ம அப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கப்பில் வந்து ஈரம் பண்ண பேப்பர் வந்து வைக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல், பேட் ஸ்மெல் எல்லாமே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பால் வைக்கிற ட்ரேயில் வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, பால், பட்டரு, சீஸு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம அப்படியே அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து இடம் பத்தாத மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு டிப் சொல்கிறேன், நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன டிப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். நீங்கள் வந்து அங்கே இந்த பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வந்து எந்த பாக்ஸ் இது மாதிரி வந்து ஒரு ட்ரேயோ பாக்ஸோ கிடச்சதுன்னா நீங்கள் அதில் வந்து அடுக்கி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் காலியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்லாம் நம்ம வந்து கொட்டி வச்சுட்டு வந்து மிச்சம் இருக்கிறத வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து அங்கே சிந்தாமல் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடுவில் நம்ம வந்து பால்லாம் வச்சுக்கலாம். நிறையவே வந்து அங்கே ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நெயில் பாலிஷ் வந்து நிறைய வச்சுருப்போம் வாங்கி, அதை நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே கட்டி ஆகிடும். என்ன தான் நம்ம வந்து அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கட்டி ஆகிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அது வந்து புதுசு மாதிரி மாற்றுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து கரெக்டாக ஒரு 10 செகண்ட் 10 செகண்டுக்கு மேலே வந்து வைக்காதீங்க, ஏன்னா அது வந்து கண்ணாடி இல்லையா, அதனால்
10 செகண்ட் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து திருப்பி வச்சு காமிச்சுக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மூடி படாமல் அந்த கண்ணாடி மட்டும் படுற மாதிரி வந்து காமிச்சுக்கோங்க. அது காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் வந்து அங்கே இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வந்து அந்த சூடு பண்ண நெயில் பாலிஷை வச்சு ஒரு 30 செகண்ட் நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து புதுசு மாதிரி ஆகிடும். வைக்கிறதுக்கும் வந்து அங்கே ஈவனாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஈவனாக இருக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து சூடு பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து காமிக்கக்கூடாது. கண்ணாடின்றதுனால வந்து அங்கே பார்த்து பண்ணணும் நம்ம சூடு பண்ணும்போது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நான் சொன்ன வந்து டிப்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தலைவாழி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.